நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சன் டிவி தயாரிப்பில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடித்த பேட்ட திரைப்படம் சமீபத்தில் வந்து ரணகலப்படுத்தி நிற்குது. அதாவது எல்லாரையும் கவர்ந்து, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கவர்ந்து தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ஷூவாக ஓடி நிற்குது. ஒருத்த ஒருத்தவங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி படத்தை பார்த்துன்னு என்ஜாய் பண்ணின்னு இருக்கிறோம், உண்மைதானங்க? அப்படி ஒரு கூட்டணி திரும்பவும் அமைஞ்சா எப்படி இருக்கும்? அதாவது நம்ம ஒரு சில பேர் ஏக்கமாகவே பார்த்தாங்க, படம்னா இதுதான் படம், பேட்ட திரைப்படம் தான் சூப்பர், ரொம்ப நாளாக ரஜினி சாரை நம்ம எப்படி பார்க்கணும்னு நினச்சோமோ அப்படி காட்டியிருக்காருங்க கார்த்திக் சுப்புராஜ். படம்னா இதுதான் சூப்பர் ஸ்டாரோடைய சூப்பர் படம், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்த்துருக்கோம்னு ரொம்ப ஏக்கமாக இருந்தோம். திரும்பவும் அந்த மாதிரி கூட்டணி அமையாதான்னு சில பேர் ஏக்கத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் நியூஸ், சர்க்கரை எடுத்து வாயில் போட்டுங்க, திரும்பவும் அந்த கூட்டணி அமையப்போகுது, இது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ட்விட்டரில் எஸ்எஸ் மியூசிக் தனம், அதாவது எஸ்எஸ் மியூசிக் இணையதளத்தில் அவங்களுடைய வெப்சைட்லேருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது திரும்பவும் அந்த கூட்டணி, அதாவது எப்போன்னா ஏஆர் முருகதாஸ் படம் இப்போ தலைவர் நடிக்க போகிறாரு இல்லைங்களா, பிப்ரவரியிலேருந்து நடிக்க போகிறாரு. அந்த படம் முடிஞ்ச உடனே அடுத்த படம், அதாவது 167வது படம், அதாவது அடுத்த ஏஆர் முருகதாஸ் படம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த படத்தை நாம் நினச்ச மாதிரியே வேட்டை குழுவினர் இணைய போகிறாங்க. சூப்பரான நியூஸ் உண்மைங்க. இது இப்போ தான் இணையதளத்தில் எஸ்எஸ் மியூசிக் அறிவிச்சிருக்காங்க. இதை படித்ததுலேருந்து ரசிகர்கள் எல்லாம் துள்ளி குதித்து திரும்பவும் பேட்ட மாதிரி ஒரு படமா அப்படின்னு வந்து உச்சத்துக்கு, அதாவது சந்தோஷத்தின் உச்சத்திலே போய் சூப்பராக டான்ஸ் ஆடியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அது உண்மை தான். ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேட்ட திரைப்படம் பார்த்ததுலேருந்து மனசு வந்து நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ ஜாலியாக இருந்தது இல்லைங்களா. திரும்பவும் அந்த படம் ஒரு அந்த மாதிரி ஒரு படம் மாதிரி அமையாதான்னு ஏக்கத்தில் இருந்தோம். ஆனால் ஏஆர் முருகதாஸ் படம் அது ஒரு மெத்தடு, அதுவும் சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் இந்த மூணு பேரோட கூட்டணி வந்து நம்ம பிடிச்ச கூட்டணி இல்லைங்களா, அதனால் இவங்க திரும்பவும் ஒரு படம் பார்க்கறதுக்கு நம்ம சந்தோஷமாக வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.